தாமரை வளர்க்க போகிறோம். பாருங்க தாமரை வளர்க்க, இதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றத பார்க்கலாம். நேற்று நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம், தொட்டியிலேருந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம். இப்போ வந்து நடுறதுக்கு இப்போ தான் வந்திருக்கோம். இது தான் புல், இதில் அதில் இருக்கிறது தான் இந்த குளத்துலேயே கிடக்கும் இல்லைங்களா, அந்த புல் இதெல்லாம் அந்த இந்த இதெல்லாம் அதனுடைய கழிவு இதெல்லாம் எடுத்துக்குவோம். புல் மட்டும் நம்ம இதில் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, இது அந்த வேர், அடியில் வேரோடு நான் பிடிங்கிட்டு வந்தேன். இந்த வேருக்கு வேறு நம்மளுக்கு செடி வரும், இந்த வேருக்கு வேறு செடி வரும். இந்த வேரோடு நம்ம எடுத்துகிட்டு வரோம் குளத்துலேருந்து. நேற்று வேரோடு எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தோமா, இன்றைக்கி வந்து நம்ம நடுறோம். இங்கே ஆல்ரெடி இந்த டப்பில் தண்ணி இருக்குது, அதனால் நம்ம வந்து இதிலே வந்து தாமரை நடலான்னு இருக்கேன். இப்போ பாருங்கள் மண் போட்டு ஒரு வாளி மண் போட்டுருக்கேன். அப்போதான் நல்லா தாங்காய் அடியில் மண் நிறைய இருந்தால் நல்லா துளி வரும். இந்த வேருக்கு வேருக்கு நம்ம கட் பண்ணியே நடணும். கட் பண்ணி நட்டோம்னா நிறைய வரும். இது கட் பண்ணி தனியாக நடணும். உள்ள மண்ணில் ஊனி விட்டாச்சு. இதையும் அதேமாதிரி கட் பண்ணி இது பாருங்க துளிர் வருது பாரு. இது அப்படியே நட்டு மண்ணில் நட்டுட்டேன். இதில் இலை இங்கே பாருங்க, இதில் இலை இருக்குது. ஃபஸ்ட்டு நட்டதில் இலை இல்லை, இதில் இலையை நம்ம அப்படியே வச்சுட்டு இதோட கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணி நம்ம உள்ளார ஊனி விட்டுருவோம். அப்படிதான் இதுல இருந்து கிளை எல்லாம் நிறைய வரும். அதே மாதிரி இதுலயும் ஒரு லீஃப் இருக்கு. இங்க பாருங்க இதோட கட் பண்ணிக்கிறேன். இந்த வேர் இருக்கு இல்லைங்களா ரூத்து, அதோட கட் பண்ணிட்டு நம்ம இப்படி வச்சோம்னா வேறையும் கொஞ்சம் லேசா கட் பண்ணிட்டோம்னா உடனே நம்மளுக்கு அதிகமா ரூட் வரும். மண் செம்மண் போட்டுருக்கேன். செம்மண் வந்து கலராக இருக்குது, வடிஞ்சதுன்னா நல்லா அழகாகிடும். எங்கள் ஊரில் செம்மண் தான், அதனால இப்படி தான் இருக்கு. இதோ வருது பாருங்க, இதுதான் வந்து அந்த துளிர் வர்றது. இதோ பாருங்க லீஃப் வரும். இது மாதிரி லீஃப் வந்து இது ஆரம்பம் இது இது அப்படியே துணித்து வந்துடும். ஒரு நாலு நாள்லேயே இது வந்துடும். இதோ இதெல்லாம் இலைய வந்துடும். நான் உள்ளாரையே ஊனி விட்றேன், வெளியில் அது வந்துடும். இந்த புல்லு அந்த குளத்துலேயே கிடக்கும் இல்லைங்களா, அந்த புல்லு இது இதுவும் துளுத்துச்சுன்னா அழகாக இருக்கும். அந்தனுடைய புல் தான் அது ஆட்டோமேட்டிக்காக துளுத்துரும் நம்ம போட்டோம்னா. இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல, அதனால புல்லுன்னே சொல்றாங்க. தண்ணியில
குளத்திலே இருப்பாங்க. இது வந்து வடிஞ்சிடுச்சுன்னா அழகாயிடும், செம்மண் கலர் வராது. நீங்க வந்து தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, இதுல எப்படி எல்லாம் அழகா நான் துணுக்குது பூ வருது எல்லாத்தையும் மொட்டும் எல்லாம் காமிக்கிறோம் தொடர்ந்து. நாங்க நீங்க தொடர்ந்து சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க.